Hi guys, welcome back. இன்னைக்கு என்னோட பொமகிரேனேட் போன்சை ஒன்று இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு புனிங் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் கோ. இதான் என்னோட பொமகிரேனேட் போன்சை. ஸோ ஃபுல்லாக புனிங் பண்ணலாமா? ஓகே, உள்ளே இருங்க. ரொம்பவே பார்த்து தான் பண்ணணும், ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ஏன்னா நிறைய வந்து தேவை. ஸோ வந்து ரொம்ப பார்த்து தான் கட் பண்ணணும். ஓகே, நான் பாஸ் பண்ணிடுறேன். நோ, போனிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ட்ரீயை பார்ப்போமா? பர்ஃபெக்டான ஷேப் இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே பாட்டுக்கு மாற்ற வேண்டியதுதான், அதாவது போன்சை பாட்டுக்கு மாற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இதில் வந்து இது கொஞ்சம் பார்க்க. ஹலோ, சூப்பராக இருக்கு பாருங்க. முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து இதுக்கு சுத்தமாக மதிப்பே இல்லைங்க. போன்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே வந்து இதை பற்றி சுத்தமாக ஒரு கேர் இல்லாமல் மதிக்கவே மாட்றாங்க. என்னென்ன இது ஒரு ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் யாருக்கும் அதிகமாக தெரியல. ஸோ அப்படியே விட்டுருக்காங்க. இதை நிறைய பேர் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா இதுக்கு கோர்ஸ்லாம் இருக்குது. சைனா ஜப்பான்லலாம் இதுக்கு கோர்ஸ்லாம் இருக்குது தனியாகவே. ஸோ அங்கெல்லாம் இதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்காங்க. இங்கே வந்து அது சுத்தமாக கேர் கூட பண்ண மாட்றாங்க யாரும். இது ஏதோ ஒரு யூஸ்லெஸ் வேலை, இது இது ஏதோ பார்த்து நடக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஸோ புரிய வைக்க பிடிச்சவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும், இது ஒரு ஆர்ட்ரு பற்றி தெரியும். ஸோ நம்ம ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னு தெரியாமே இருக்கும், பட் ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சதுன்னா நமக்கும் கொஞ்சம் இது தானே, நம்ம உள்ள கொஞ்சம் மாரி ஹார்ட்லாம் வளர்ந்துடா. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீஸ் இதெல்லாம் எப்பயுமே. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறேன், இந்த இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5000 6000 கிட்டே இருக்கும் ஒரே ஒரு செடி மட்டும், இந்த மாதிரி ஒரு போன்சாய் மரமே. ஸோ இங்கே அவ்வளோ அங்கே அவ்வளோ காஸ்ட்டில் இருக்கிறது இங்கே சுத்தமாக மதிப்பில்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் எதுவும் சேல்ஸ்லாம் பண்ணலை, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா சும்மாவே கொடுத்துருவேன் வளர்க்குறதுக்கு, ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுட்டுருக்கேன்னு தவிர சேல்ஸ்லாம் பண்ணல, ஏன்னா இதில் இருக்க அது ஒரு விஷயமே அதுதான், இது விற்கிறதுக்கே மனசு வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன விதையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், ரொம்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும், ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு மாற்றுறதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ இது விற்கிறதுக்கும் அசால்ட்டாக முற்றம் விற்றுற முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை கற்றுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய இன்னொரு பொமகிரேனேட் இருக்குது. அது வந்து 2.5 3 இயர்ஸ் ஓல்டு போன்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் தான் அந்த போன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம், அது வேறு ஸ்டைலில் இருக்கும். அது ப்ளேஸ் பண்ணியாச்சு.
இப்போ அதை பார்ப்போமா. இது வந்து என்னோட இன்னொரு பான்சாய், அதாவது பொமோகிரனேட்லேயே இன்னொன்று. ஸோ இது சேல் அதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா போன்சை ஸ்டைல்னு இருக்கும், அதாவது ஒன்று லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி. பட் இது வந்து ஸ்டார்டிங்கில் இது வீடியோ போட்டிருப்பேன் நான் கண்டிப்பாக, இந்த பொமோகிரனேட் போனிங் பண்ணும்போது அந்த வீடியோ நான் இப்போ பார்க்குறீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோ தான் அது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தது, இப்போ நான் பண்ணியிருக்கேன் சம் ஒயரிங் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கேன். நமக்கு என்ன தேவைன்னா ஆல்ரெடி அதில் இருக்கும். ஸோ அதாவது நம்ம மரத்துலேயே இப்போ இந்த இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி எப்படி நம்ம மரத்தில் பண்ணுறது வராது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு தோணும். பட் என்னென்னா என்ன அதில் விஷயம்னா நாம் தான் தேடணும் அதுக்கு, புரியுதுங்களா? எந்த பிரான்ச்சஸ் எந்த பக்கம் வரணுன்றதுலாம் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட பொன்சை மரம் வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலில் சூப்பராக வளர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஏனோ தானோன்னு வரதெல்லாம் கட் பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரியே வராது. அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, போர் அடிச்சிட மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கேற்ற மாதிரி சில இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஓகே தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பொன்சாயை பற்றி புக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் படித்தீங்கன்னா நிறைய தெரிய வரும். ஸோ இது வந்து இதில் போனீங்களா எதுவும் இல்லை, இதை சரி உங்களுக்கு காட்டலான்னு இருந்தால் அப்டேட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதோட அப்டேட் வந்து இது. இது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஸ்டைலில் அழகாக மாற்றிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி. பல கட்டிங்ஸ் எல்லாத்தையும் தாங்கி சில டைம் ரொம்ப காஞ்சி போயெல்லாம் உயிர் காப்பாற்றிருக்கேன் இதை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மரத்துக்காக. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு தெரியுதா ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுதா? ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி ஷேப்பில் தான் மாற்றணும் ஃபஸ்ட்டு பொன்சாய். அந்த ஷேப் வந்துச்சுனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டான பொன்சான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இப்போ கொஞ்சம் லைட்டாக புன் பண்ணியாச்சு, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு பொன்சாய்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில். நீங்கள் போன்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்க்குற வரைக்குமே அது என்ன ஸ்டைலில் மாறப்போதுன்னு உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபோன் பண்ணும்போதோ அதோட ஸ்டைலை பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வேளை உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் அதுமாதிரி மாற்றிக்கலாம். பேனியன்ட்ரிலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அதை. பட் இந்த மாதிரிலாம் வந்து அதோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி போய் நம்ம ஸ்டைலுக்கு மாற்றணும். ஸோ அதுதான் இருக்கிற ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஸோ வந்து முடிச்சாச்சு, அழகாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இது இங்கே தான் வளரும். ஸோ அந்த மாதிரி வளரும் போது என்ன பண்ணால் கட் பண்ணி கட் பண்ணி இதுக்குள்ளேவே வச்சுருக்கணும். ஸோ ஹைட் ஆகிடாமல் இதுக்குள்ளேவே அப்படியே வச்சுருந்தா தான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் ஆகும்னா அதுக்கு மேலே வளராது, ஒரு மாதிரி உண்டு மாரி ஆகி அங்கேயே வந்து நிறைய அப்படியே இந்த பிரான்ச்சஸ்லாம் பெருசாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசாக நீட்டாக வராது பிரான்ச்சஸில் எதுவும். ஸோ அதுக்கப்புறம் ஆகும்னா அழகாக அதிலே இது இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கேலாம் மேலாம் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டும் இன்னும் கொஞ்சம் அடர்த்தி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இதில் வந்து வந்து இன்னும் கொஞ்சம் இது இந்த அளவுக்கு மாறணும் இது. ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சா நீங்கள் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, பாய். அவ்வளோதாங்க, லைட்டாக ஸ்ப்ரிங்க் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணிங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்க் பண்ணுறேங்க. ஸ்ப்ரிங்கில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பாய். See you next video. Until then, bye from Sanju. Thank you for watching my video. இவ்வளோ நேரம் எனக்காக என் வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்தது, உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே பாய். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து சேர்ந்துக்கலாம். லெட் பீஸ் ஃபுல் லைஃப்.